அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் வந்து யோகங்களை வந்து பத்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப யோகம் அப்படின்னு சொன்னோம்னா 27 யோகங்கள். இதுல வந்து சுப யோகம், அசுப யோகம், இந்த ரெண்டு யோகங்களும் இருக்கு. இப்ப யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், யாகதம், தர்சனம், வஜ்ரம், சித்தி, யதிபாதம், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரம், பிராமியம், ஐந்திரம், வைதிருதி. இது நம்ம வாசன் பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தோம்னா 78வது பக்கத்தில் இந்த யோகங்களை பற்றியும் அதோடைய ஷார்ட் அண்ட் பற்றியும் நம்ம அதை எப்படி வாசித்தா புரியுங்கிறது பற்றியும் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் இருக்கும். பஞ்சாங்கத்தில் இதுக்கு வந்து யோகங்களுக்குள்ள தேவதை அப்படிங்கிறது வேற சபரி இந்த வேற பஞ்சாங்கங்களில் நமக்கு இருக்கும். இல்லை விஷ்கம்பம் யோகம் வந்து ஒரு அசுப யோகம். இது யமனை வந்து தேவதையாக கொண்டது. எதிரியுடன் வெற்றி, சண்டை போட்டால் வெற்றி, தீர்க்க தரிசனம், அதாவது என்ன நடக்க போகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஒரு மாந்திரிகத்தில் நாட்டம், சுதந்திர பிரிய தன்னிச்சையான செயல்பாடு, ஏமாறவே மாட்டார், அதான் முதல்ல எல்லாத்தையுமே அவர் கணிச்சிடுறாரு. சுற்றம் வந்து அவரை மதிக்கும். ஆனால் இவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மோசம், ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். பிரீதி அப்படிங்கிறது விஷ்ணுவை தேவதையாக கொண்ட ஒரு யோகம். இது ஒரு சுப யோகம். இனிய சொல், நல்ல செயல்கள் உடையவர், பெரியோர், ஞானி, குரு எல்லாரையும் மரியாதை மதிப்பவர்கள், மதிப்பு மரியாதையை பண்ணுவார், உறுதியா செயல்பாடுகள் உடையவர், திறமையும் உண்டு, கடவுள் பக்தி உண்டு, நல்ல குணங்கள் உடையவர், நல்ல வாழ்க்கை வந்து உண்டு அப்படிங்கிறது இதோடைய பலன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் யோகம், அடுத்த யோகம். ஆயுஷ்மான் அப்படிங்கும்போது இது சந்திரனுடைய யோகம். இது ஒரு சுப யோகம். பல வருஷம், பல்லாண்டு வாழ்றவர், ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு யோக அமைப்பு. நீண்ட ஆயுள் உண்டு, நல்ல வசதி உண்டு, எல்லாரையும் மதிப்பார். பக்திமான், தெய்வ காரியங்கள் பண்ணுவார், கால்நடை செல்வங்கள், பண்டம்பாடி, வயல், விவசாயம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும், தோட்டம் துறவு. சோமன யோகம், பிரகஸ்பதி குரு பகவான், அதாவது பிரகஸ்பதி என்கிற குரு பகவானை தேவதையாக கொண்ட சோமன யோகத்தில் இனிமையான சுகம், இனிமையான லைஃபு, மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாத்துலேயுமே, செல்வாக்கு, சுற்றம், நட்பு எல்லாரும் வந்து இவரை விரும்புவாங்க. அதிகண்டம் அப்படிங்கிற யோகம், சந்திரம்மா அப்படிங்கிற தேவதையை கொண்டது. இது வந்து அடிக்கடி விபத்து, கண்டம், அதிகண்டம்னாலே அடிக்கடி விபத்து, துன்பம், தொல்லை, கஷ்டம், மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறவர், பிரச்சனை பண்ணுறவர், துன்பம் கொடுப்பவர், குரூர புத்தி, சேடிஸ்ட், யான் பெற்ற துன்பம் பெருகை வையகம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நல்லவனுடைய பாலிசி, யான் பெற்ற துன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நினைக்கிறது இவருடைய பாணி. ரொம்ப நேரோ மைண்டடு, முரட்டுத்தனம், இது வந்து மேம்போக்கான செயல்பாடுகள். இது வந்து அசுப யோகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகர்ம யோகம். இது வந்து இந்திரனை தேவதையாக கொண்ட ஒரு யோகம். செல்வாக்கு உண்டு, பேர் புகழ் உண்டு, நல்ல வாழ்க்கை, பற்று, பாசம், ஈகை, வெள்ள பக்திமான், தெய்வ காரியங்கள் பண்ணக்கூடியவர், தீர்த்த யாத்திரை விருப்பம், அதாவது கோயிலுக்கு போகிறது டூரிஸ்ட்டு விருப்பம், சுற்றங்களை விரும்பி மதிக்கவர். அடுத்த திருதி யோகம். திருதி யோகங்கிறது ஒரு அசுப யோகம். இது வந்து வைராக்கியம் அதிகம், ஜலம் அப்படிங்கிற நீரை வந்து தேவதையாக கொண்டது, தன்னம்பிக்கை அதிகம், விட்டாப்புடியில் வந்து ஒரு காரியத்தில் வெற்றி, வாக்கு நாணயம் உண்டு, தைரியம் உண்டு, சாஸ்திர ஈடுபாடுகளும் உண்டு. ஆனால் இது வந்து அசுப யோகமாக தான் கருதப்படுகிறது. சூலம் அப்படிங்கிறது சர்ப்பம், அதாவது சர்ப்பத்தை தேவதையாக கொண்டது, முன்கோபம், முரட்டுத்தனம், எடுத்தெறிஞ்சு பேசுகிற குணம், முரண்டு தொல்லை, கண்டபடி பழக்கம் வச்சு அதனால தொல்லை, கண்ட பழக்கங்கள், கண்ட லேடிஸ் கூட தொடர்புகள், அந்த மாதிரி வீண் பம்பு அந்த மாதிரி பண்ணக்கூடியவர். இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்த யோகம் கண்டம். இது வந்து அக்னி, நெருப்பை வந்து தேவதையாக கொண்டது. அடிக்கடி கண்டங்கள் விபத்து, நோய், துன்பம், கெட்ட சுவாபம், என்ன தீமையே செய்கிறது, நல்லது செய்கிறதே இல்லை, வஞ்சகன்,
யாரையும் மதிக்கதில்லை, தன்னிச்சையான செயல்பாடு உடையவர். அடுத்த யோகம் வந்து விருத்தி, இது சூரியனை தேவதையாக கொண்டது. இது வந்து செல்வாக்குடையது, வசதியான வாழ்க்கையை வாழ்றவர். சாஸ்திர புலமை உண்டு, தெய்வ பக்தி உண்டு, நற்பண்பு, ஈகை, தர்மகுணம், தெய்வகாரியம் இந்த மாதிரி உள்ளது. துருவ யோகம் வந்து அசுப யோகம், பட்டம் படாமல் தாமரைகளை தண்ணீர் மாதிரி வாழ்றது. கபட எண்ணம், பழிவாங்கும் குணம் உடையவர். நல்ல எண்ணம் கிடையாது, அதாவது புத்தி வேற மனசு வேற, மனசு வேற புத்தி வேற, இவருக்கு நல்ல புத்தி கிடையாது. வியாகதம் அப்படிங்கிறது வாயு பகவான தேவதையாக கொண்டது, இது வந்து அசுப யோகம். இது வந்து முன்கோபம், முரட்டுத்தனம், சூது, வாது, கபடம், பிராடு, அதெல்லாம் ஐயக்கத்தனம், பொய் புரட்டு உடையவர். மன உறுதி கிடையாது, அடிக்கடி எண்ணங்களை மாத்திடுவார். பழிபாவத்துக்கு அஞ்சாதவர் அப்படிங்கிறது. அடுத்த யோகங்களை இப்போ நம்ம வந்து ஒரு 12 யோகத்தை பார்த்துருக்கோம், மீதி யோகங்களை அடுத்து இப்போ பதிவு போடுறேன், அது பார்க்கலாம்.